welcome to Being Saru's first ever vlog video. I'm actually konju nervous. Finland was overwhelming. Oru udaharanam solren. நம்ம ஊர்ல ரோட கிராஸ் பண்ணோம்னா டிராபிக் கம்மியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஆனா இந்த ஊர்ல நம்ம கிராஸ் பண்ற வரைக்கும் டிராபிக்கே வெயிட் பண்ணும். தி ரெஸ்பெக்ட் தே ஹேவ் ஃபார் தி ரூல்ஸ் வாஸ் அன்பிலீவபிள். இவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாம ஹைவேல நடந்துட்டு இருந்தேன். அது ஒரு குத்தமா என்ன தேடி போலீஸ் வான் வந்துருச்சு. ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி வீல்ல எழுந்துமல வைக்கல, தேங்காய் உடைக்கல. அதனாலதான் எங்க ட்ரிப்ப ராக் சர்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே பாறையில செதுக்கி இந்த சர்ச்ச காட்டினாங்களாம். தி நேச்சுரல் லைட்டிங் அண்ட் தி சைலன்ஸ் இஸ் பிரிட்டி அண்ட் பீஸ்ஃபுல். ஹலோ, குட் மார்னிங். இப்போ நாங்கள் வந்து க்ரூஸில் போக போகிறோம், ஹெல்சிங்கில இருந்து டாலன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு. ஸோ அதுக்காக எங்களுக்கு க்ரூஸ் வந்து கொண்டே இருக்கிறது. கேன் யூ சி? பின்னாடி தெரியறான ஒருத்தன், திஸ் பகர். எஸ், அவனில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரத்தில். ஸோ நாங்கள் இப்போது ஹெல்சிங்கியில் வந்து டாலன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இட்ஸ் இன் எஸ்டோனியா. அண்ட் இங்கே டாலினோட ஓல்டு சிட்டி டூர் ரொம்ப நடக்க வைக்கிறாங்க, கை காலெலாம் வலிக்குது. பட் இருந்தாலும் இந்த ஊரை நடந்து தான் சுற்றி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர் தாத்தா சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடின்னு இந்த ஊர் கதையை சொல்ல அதை கேட்டுக்கிட்டு டாலினை சுற்றி பார்த்தோம். அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு விக்கிபீடியாவே சொல்லும், நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. பட் இந்த ட்ரிப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிப் பற்றி நாங்கள் கிட்ட சொல்லலை இல்லையா? ஸோ ரேடியோ மிர்ச்சியில் அக்ராஸ் த கண்ட்ரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸ்லேருந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்தே இந்த ட்ரிப்பை பார்த்துருக்கோம். திஸ் இஸ் பேசிக்லி லைக் அன் ஆனுவல் ரேடியோ மிர்ச்சி ட்ரிப் மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், திடீர்னு ஒருத்தவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, இன்னொருத்தவங்க பஞ்சாபியில் பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஹே ஹே மித்ருன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஊரை விட்டு வரத்துக்கு முன்னாடி ஃபினிஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறேனோ இல்லையோ, ஹிந்தி பஞ்சாபி குஜராத்தின்னு எல்லாத்தையும் நல்லா கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரீக்கிங் கோல்ட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது இந்த ஊரில் சம்மரா. ஊரில் சம்மர்னா வெயிலில் வேர்த்து ஒழுகி இளநி கடை எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். பட் ஹியர் இட்ஸ் கோல்டு. இப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நைட் 9 மணி. பட் லுக் அட் த சன்லைட். கேன் ஐ ஜஸ்ட் ஸ்டே ஹியர் அண்ட் நாட் கம் பேக்? ஐ ஸ்டே ஹியர். அப்படியெல்லாம் தங்க முடியாது. விசா முடிஞ்சோன்னா ஊருக்கு திரும்பி போமான்னு சொல்லிட்டாங்க இந்த ஊர் மக்கள். Our next stop is Old Town of Porvoo. இன்ஸ்டாகிராமுக்காகவே செஞ்சு வச்ச சிட்டி மாதிரி இருந்தது. இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ, இந்த ஊர்ல நிறைய நல்ல போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் ஒரு டிசைன் மியூசியமில் இருக்கேன். ஸோ நம்ம வீட்டிலலாம் கத்திரிக்கோள் கிடச்சா நம்ம என்ன பண்ணுவோம், வெட்டியாக ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணுவோம். இப்போ இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபாரின் ட்ரிப்னா மியூசியம் பிகம்ஸ் மேண்டேட்ரி. கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிற ஆர்ட் எல்லாம் புரிஞ்ச மாதிரியும் ரசிக்கிற மாதிரியும் நடிச்சுட்டு சீக்கிரம் வெளியே ஓடி வந்தாச்சு. பிகாஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் லிட்ரலி வேற பிலாங். ஹெல்சிங்கி ஊர் சுற்றி பார்த்தாச்சு, நிறைய நல்லா சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் பாக்கி. சவுண்ட் கேக்குதா? இட்ஸ் டைம் ஃபார் பார்ட்டி, லெட்ஸ் கோ. ரேடியோவில் வேலை செய்கிற எல்லாரும் ஒரே இடத்துல கூடினா
fun is guaranteed. We danced a heart out, followed by a lot of singing. A lot. All the best Hindi music is captured from South India. இசைக்கு இடம் பொருள் எவெல்லாம் கிடையாது. நினைச்சா நினைச்ச இடத்துல நாங்க பாடுவோம். While I enjoyed all this amazing company, I wanted to go solo to Rovaniemi. இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்சிங்கி விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கள நானும் பத்தி சுவிட்சர்லாந்து பெர்லின் போறாங்க, சில ஸ்டாக்ஹோம் போறாங்க. I decided to go to this place called Rovaniemi. நிறைய பேர் ஃப்ளைட்டில் போகிறாங்க, பட் ஐ டிசைடட் டு டேக் அ ட்ரெயின் அண்ட் திஸ் இஸ் அன் ஓவர் நைட் ட்ரெயின். கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே இந்த ட்ரெயினில் உட்காந்தாச்சு. இன்னும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. பட் வாட் இஸ் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ட்ரெயின் இஸ் தி வியூ. It's not even Christmas, but I'm already in the Christmas vibe. Yena na ipo Santa Claus village la iruke. Rovaniemi Santa Claus oda official hometown. Avara na nerla paathen. Aadharathukku neenga photo kepinga nu theriyum. Avar kuda photo eduthukka 40 euro kudukkanuma. Adhaavadhu 3200 ova. Avlo amount ku na enga poga. Going to put our location. Yeah. I am going to cross the Arctic Circle. If I cross this line, it means I am crossing the Arctic Circle. Okay? Ready? 1, 2, 3. That's it. I crossed the Arctic Circle. Done. I also got a certificate for crossing the Arctic Circle. From Roosevelt Cappy. From Roosevelt Cappy? Yes. So finally found this place called Rolo. Yes, so came to Rolo and this is a sauna cum restaurant. So inga vandha sauna la nalla veer tholigite I took a dip in this river and I'm still alive. It's morning 5 a.m. kaalaiye indirchuna karukku irundhudu ena enoda phone touch. So that is the sourest touch to miss something in a new place. இருந்தாலும் தேடுவோம். ஓகே, இந்த ட்ரெயினுக்குள்ளே தான் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்த ஒரு இடத்துக்கு போய் என் ஃபோன் எங்கே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அங்கே இருந்த ஒரு பொண்ணை வந்துட்டு, ஆமாம் அங்கே ஒரு ஃபோன் இருந்தது, நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னாங்க. என்னது எடுத்து கொடுத்தீங்களா யார்கிட்ட? ரயில்வே ஆஃபீஸர் கிட்டே. சார், என் ஃபோனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர், ஆமாம் ஒரு ஃபோன் இருந்தது, அதில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது, என்ன ஃபுல் சார்ஜ் போட்டுருச்சு, உங்கள் ஃபோன் தானே அப்படின்னாங்க. என்னடா இந்த ஊரில் ஃபோன் தொலைஞ்சா சார்ஜ் போட்டு திருப்பி கையில் கொடுக்குறீங்கிற மாதிரி இருந்தது. சச் ஆனஸ்டி. நம்ம ஊர்லலாம் ட்ரெயின்லலாம் நான் ஃபோனை விட்டுருந்தேன் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஓடுற டைமில் வீட்டில் இந்த பாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி இருக்கு செகப்பு கலரில், இதை ப்ரெஸ் பண்ணால் ட்ரெயின் நின்றுடுமோ? ஏன்னா இங்கே எதுவும் ஃபினிஷ் எழுதியிருக்கு எனக்கு புரியல, ட்ரை பண்ணுவோமா? நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்ம ஆல்ரெடி வர ஒரு தடவை பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்கு இந்த தடவை போகலாம், அடுத்த தடவை பக்கெட் லிஸ்ட் கொஞ்சம். Other than counting euros and converting it to Indian rupees, this trip was super amazing, filled with lots of love, lots of conversation, புது நண்பர்கள், நிறைய கதைகள், adventure and அட்டகாசம். This travel improved my relationship with myself. என்னை பற்றி எனக்கே தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். It made me fearless, modest, speechless sometimes and gave me lots of stories. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது 5% தான். I have more stories and many secrets. Maybe when we meet in person. Until then, it's bye from me, Mirchi Saru.